ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் செட்டப் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் நான் எங்கே செட்டப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எக்கோவாக இருக்கும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டு சர்வீஸ். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலுக்கு முன்னாடி இருக்க சிட் அவுட்டில் தான் வந்து செட்டவுட் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக வந்து இந்த சிட் அவுட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எங்களோட கார் பார்க்கிங் சைடில் இருக்க டோர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிருந்தோம். ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு வரைக்கும் இந்த ரூம் எப்படி இருந்தால் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைம் லாப்ஸில் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வாங்க. திருப்பி நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம், அரேஞ்சில் குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கடைசியில் பெருக்கி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி விட்டாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக அதை செட்டப் பண்ணி வச்சாச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபீஸ் தான். நம்ம ஒரு 800 ரூபீஸ் பட்ஜெட்லேயே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 5 ஃபீட்டுக்கு, அதாவது 5 ஃபீட் அகலத்துக்கு நம்மளோட ஒரு ஸ்விம்மிங் பூல் செட் பண்ண முடியும். அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களோட கிட்ஸுக்குமே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க, நம்ம நேராக ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை செட்டப் எல்லாமே பார்த்து முடிச்சிருவோம். ஸோ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளுக்கு அமேசான்லேருந்து ரிசீவ் ஆகிருந்த பாக்ஸ். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு, பற்றி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட். இதோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ கீப் வெயிட்டிங். யாரெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்க்கும் டெஸ்டிங்க்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் அந்த வீடியோ இருக்க போது. ஸோ கீப் வெயிட்டிங். ஸோ நம்ம இப்போ அன்பாக்சிங் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். பாருங்க, கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓ, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து நல்லா சுருங்கி இப்படி தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நான் அதில் தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த சுருக்கம்லாம் போயிட்டு அழகாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அழகாக இருக்கும் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரப்பர் ஷீட் தான், அது நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. கீழே சர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு நம்ம வெளியே ஊற்றிட்டு, ஏன்னா கொஞ்சம் ரப்பர் மெட்டீரியல் அதனால் ஃபஸ்ட் வெளியே ஊற்றிட்டு, ஸோ செகண்ட் டைம் தான் நம்ம வந்து இதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஐஸை கூட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு, நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணியை வெளியே ஊற்றிடலாம்.
ஓகே ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் தண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் ரோட் ஆஃப் தண்ணி ஊற்றிடுவோம். குட்டி பசங்களோட ஆக்சுவலாக நம்ம தான் வந்து நிறைய தண்ணியில் விளையாடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கு, ஜாலியாகவும் இருக்குது. என்னோடய ஸ்மார்ட் வாட்சோட வாட்டர் டெஸ்ட்லாம் இன்றைக்கி நல்லா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேப்பா ரா, நான் இன்னும் ஃபுல் பண்ணி முடிக்கலடா. ஆக்சுவலாக வந்து டேப் வாட்டர் நான் யூஸ் பண்ணுறேங்கல்ல, இந்த என்னோடய அந்த பைப்பில் வந்து நிறைய பாசி பிடிச்சிச்சு, அதனால் அந்த பாசியும் கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதான் நான் ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டு வடிகட்டி எடுத்து. ஏய் இங்கே பாரு, இப்போ எல்லாம் விளாட்றது கிளாஸில் தான் டெஸ்டிங்லாம், டெஸ்டிங் லாஸ்டில் தான். ஐசக் கீழே இறங்கிடுறா. ஏன்மா இது இந்தா, அவர் இப்போ மீன் பிடிக்க போகிறார் போல இருக்கு. ஓகே என்ஜாய் பண்ணுறியா? இது இது படி இது படி இது படி இது படி இது படி இது படி போடுறா, இதை போடுறா, இதை போடுறா, எடுத்துரு. ஏ நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் நம்ம இனிஷியலாக வந்து செட்டப் பண்ணும்போது வந்து இந்த கீழே வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஷீட்டை மட்டும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, லைட்டாக கொஞ்சம் ஹோல்டிங்காக இருக்க மாதிரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிஃப் ஆகிடும். ஐசக் நான் உள்ள வரட்டா? நீ நான் உள்ள வரேன்டா. டி ஃபோனை ஏதாவது வச்சுருக்கேனா? ஐயோ ஒயர்லெஸ் மைக் போட்டிருக்கேன், இப்போ உள்ளே போக முடியாதனால. ஹேய் தண்ணி போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு. ஆமாம் ஏய் நானும் உள்ளே வரேன்டா. டி அதுதான் ஆகி போச்சு. ஏ ஜாலியா இருக்கா, ஜாலியா இருக்கா ஐசக், ஜாலியா இருக்கா? ஏய் இங்க பாரு, நீ அப்படிலாம் வரல, தண்ணி அடிக்காத, அடிக்க அடிக்காத, அடிக்க டேப் பண்ணாத, டேப் பண்ணாத, பயம் வருதுல பிள்ளைக்கு. இதை மட்டும் வச்சுலாடு விளாடு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸை நீங்கள் இந்தமாதிரி விடும்போது பக்கத்துலேயே வந்து பெரியவங்க இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க கொடுத்துருந்த ஒரு மிகப்பெரிய வார்னிங் இது வந்து இதுதான், இது வந்து ரொம்ப ஹைட் கிடையாது, பட் இருந்தாலுமே குழந்தைங்க வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்க ஐசக் ரொம்ப பீட் பண்ணோடனே அவனை மூக்கிலலாம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம கிட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன பாத் டப் ஒன்று கட்டணும், இல்லைனா ஒரு சிமெண்ட் தொட்டியில் கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்காது, அதுக்கான டைமிங்லாம் இருக்காதுல்ல. அப்படி இருக்கவங்க ஒரு 800 rupees தான் அந்த ப்ராடக்ட். இதை வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அழகாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களை விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபன் டைம், ஒரு மத்தியான டைமில் அவங்கள சின்ன ஒரு பாத் எடுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் விளாட, இதுமாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா இல்லையா, சொல்லிட்டு இருக்கும்போது வேறு லெவலில் விளாட்றாரு. ஸோ இந்த மாதிரி தண்ணியெலாம் விளையாட வச்சு என்ஜாய் பண்ணுவீங்க, அவங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும். பட் நம்ம கொஞ்சம் சேஃபாக பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் தான். நல்லாவே தண்ணி எதுவுமே சின்ன லீக் கூட கிடையாது. நல்லா என்ன பண்ண, தண்ணி எதுக்குச்சியா? டேய் அடே 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 ஜாலியாக இருக்கா? ஆக்சுவலாக வந்து ஐசக் வந்து இப்போ அந்த தண்ணியில் விடுறதுக்கு ப்ரிப்பேர்டாகவே இல்லை, அவர் வெளியே விளையாடிட்டு இருந்தாராங்க பாரு, ஷூலாம் போட்டு அப்படியே வந்து இறங்கிட்டான். அடே அடே நெக்ஸ்ட் இதில் பால்ஸ் ஃபில் பண்ணிடலாமா? ஆ ஒரு 1000 balls வாங்கி இதில் ஃபில் பண்ணிடலாமா? ஸோ இதில் வந்து ஒரு 1000 balls வாங்கி ஃபில் பண்ணி அதுலேயும் வந்து ஐசக்கை விளையாட வைக்க போகிறேன். அது அந்த வீடியோக்கு யாராவது வெயிட்டிங் அப்படின்னா கீழே வந்து ப்ரோ பால்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்து பாதி வரைக்கும் தண்ணி வந்து நல்லா ஃபில் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு. நான் எனக்கே உள்ளே இறங்கணும் போல இருக்குது. ஏ நானும் வரேன்டா. வரதுக்கு ஒன்றும் கிடையாது, முதல்ல என் பாடி ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. ஒயர்லெஸ் மைக் இருக்கனால பார்க்குறேன் என்னடா, இல்லைன்னா உள்ளே போய் படுத்துட வேண்டியதான் பாப்பா கூட. ஸ்லிப்பர் தூக்கி போட்டார் அவர். புடி 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 தூக்கி போட்டுறோம். புடி புடி புடி
ஸ்டிக் போடு. ஏய் டேய் இங்க பாரு செவர்லாம் தனியா கிட்டடா டேய். நீ கேட்ட குட்டி நம்ம எண்ணெயாண்ட அடிக்கிற எண்ணெயாண்ட அடிக்கிற வா இல்ல தண்ணி அழகா போதே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இதை பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, ப்ராடக்ட்காக கிடையாது, கிட்ஸ்க்காக தான். என்னென்னா அவங்க கிட்ஸ் வந்து இன்கேஸ் வந்து தவறி கூட இதில் விழுந்துடக்கூடாது, அந்த ரீசன்க்காக தான். ஸோ ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன் டே யூஸ் பண்ணுறீங்க, டூ டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் அதை. பட் இருந்தாலுமே நம்ம சேஃப்டியாக இன்கேஸ் தனி ரூம் இதுக்குன்னே இருக்குது, நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் விட்டுருங்க. இப்போ நான் வந்து என்னோடய சிட் அவுட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு டூ டூ த்ரீ இல்லாடு 2-3 days வரைக்கும் இந்த ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் இந்த ரூம்குள்ளே வந்து நாங்கள் யாருமே வரமாட்டோம். ஸோ அந்த ரீசனால். பட் நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதுக்கான செப்பரேட் ரூம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. விடு ஸ்லிப்பர் விடு ஸ்லிப்பர் விடு 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 இங்கு கூட இங்கு கூட இங்கு வரும் இப்போ டக்குன்னு போயிடும் போகிறாங்க வரையே. போதும் போதும் வா போதும் 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 இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு நான் உனக்கு பிளே டைம் இங்கே பாரு ப்ளே டைம் சொல்லியிருந்தது 15 minutes தான் 15 minutes தான் ப்ளே டைம் சொல்லியிருந்தேன் 15 minutes தான் நான் சொல்லியிருந்தேன் செல்லம் இங்கே பாரு இங்கே பாரு நான் 15 minutes சொன்னேன் அது முடிஞ்சிச்சு 15 minutes டைம் முடிஞ்சிச்சுரா தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்கிறான் என்ன செல்ல இது என்னது ஃபஸ்ட் டைம் சொல்கிறாரு அவர் செல்ல இது என்னது இது என்னது. ஸோ வீடியோவை இது வரைக்கும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கீழே கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இல்லை பாய் போமா அலையிற போமா வா ஏய் வாடா தா கால் செய்தா ஆட்டோ ஆட்டோ போதா சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு ஆட்டோன்னு. டி பாரு வீடியோ எடுத்துட்டு வரண்டா லாஸ்ட்ல தான் உன்னோட ஃபன் டைம்லாம் இருக்கு. இங்க பாரு நான் லாஸ்ட்ல வந்து உன்னை ஸ்விம்மிங் பூல்லாம் செட் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ உள்ள விளையாட்டுனா பாபாய் டோர் போட்டு டோர் போட்டு டோர் போட்டு டோர் க்ளோஸ் ஏய் பாத்து டோர் க்ளோஸ் பண்ணு. ஆஸ் யூஷுவல் நம்மள வீடியோ எடுக்க மாட்டான். ஹாய் சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது லைட்டா வாட்டர் வாஷ் சோப்பு ஏய் என்னடா சோப்புலாம் எடுத்துட்டு வர ஏய் இதை பாரு சும்மா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு தான் சோப்புலாம் வேணாம். இப்போ சோப்பு வேணாண்டா அவர் பிஎஸ் சோப்பு எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் போட சோப்பு இல்லை இது என்னோடது. அவர் இதை எடுத்துட்டு வந்து குளிக்க வந்திருக்காரு. இப்போ நான் சில சோப்பு போடு அப்பா அப்பா சரி உள்ள போய் டிவி பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன். உன்னை ஆலி ஆலியோ பாரு நான் கூப்பிட்றேன். இங்கே வா ஆலி ஆலியோ போடுறேன் ஆலி ஆலியோ போடுறேன் வா இங்கே வா.